ஃபீல் அவுட் ஆஃப் ஸ்கர்ட். பார்த்தீங்கன்னா சில் கிளைமேட்டோட செம்ம காற்றோட கோயம்புத்தூர் இப்போ இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட்டவே வந்து ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். இந்த பேக்ரவுண்டில் வச்சு நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ எடுத்தால் காற்று ரொம்ப கிடைக்கும். ஸோ மன்னிச்சுக்கோங்க, பேசுறது கேட்காது. ஸோ அதனால் வந்து நான் வந்து பேக்ரவுண்டை மாற்றி உட்காந்து கீழே உட்காந்து பேசுவேன். ஓகே, கேமரா பார்த்துட்டு பேசணும்னு ஸ்க்ரீனை பார்த்து பேசணுமோ? ஸோ அதனால் வந்து கண்ணு இப்படி மாறிட்டே இருக்குது, அதை பார்த்துக்காதீங்க. அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹேலோ அவுட் ஆஃப் ஸ்குவாட், உங்களுக்கு அந்த பாட்டு கேட்கும், இந்த ஒர்க் ஷாப் சவுண்ட்லாம் கேட்கும், பஸ் சவுண்டு கேட்கும், எல்லா சவுண்டு கேட்கும், மன்னிச்சுக்கோங்க. எனக்கு வேறு இதை விட்டால் வேறு ப்ளேஸ் தெரியல. நானும் ஸ்கூல் விட்டு வந்து தூங்கிட்டேனா. ஸோ அதனால் வந்து எப்படி நடக்கும்னு தெரில. மழைலாம் பெஞ்சிருக்கு நான் தூங்கிட்டு இருக்கும்போது. ஆனால் கிளைமேட் சூப்பராக இருக்கும், காற்றுல சில்லுன்னு இருக்கேன். மூஞ்சி பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது தூங்கி வச்ச மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு அந்த ஆஷ் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஸோ ஓகே, ஸ்ட்ரைட் போய் வீடியோக்குள்ளே போயிடலாம். மாமன்னன் ஒரு தரமான படம், செய்கை மாடி செல்வராஜன் பயங்கரமான செய்கை. இல்லை நமக்குன்னே இப்படி கற்று வாங்கலான்னு தெரில. இவ்வளோ சவுண்டு கேட்குதுங்க சார். ஒரு கிரியேட்டர் வீடியோ எடுக்கிறதுக்கு எத்தனை பிரச்சனை இருக்குது. எல்லாம் சத்திய சோதரை, நீங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம நல்லா வியூஸ் கொண்டு போகட்டும். நம்மளும் கரெக்டாக ஒரு ஸ்டூடியோ மாதிரி ப்ராப்பராக செட்டப் பண்ணி தரமாக டெஸ்ட் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். பட் அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். மாமன்னன் அதாவது மாரி செல்வராஜ் வச்சு செஞ்சுட்டார். இத்தனை நாளாக வந்து கொடுத்த ஹைப்புக்கு பயங்கரமாக இருந்துச்சு. நான் வந்து மற்றவங்க வந்து ஃப்ளாப்புங்கிறாங்க, இதுதான் சொல்கிறாங்க, அதெல்லாம் தெரிலங்க. என்னோடய ஆன செவியை பற்றி சொல்கிறேன். மாமன்னன் ஒரு தரமான செய்கை, இதுதான் துணி துவைக்கிறாங்க. கடுப்பாக இருக்குது இருந்தாலும் ஓகே. ஒரு சூப்பரான ஒரு செய்கையான ஒரு ஃபிலிம், நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ஒரு சமூக நீதியோட படம் வந்து கடைசியில் வந்து முதலமைச்சரை ஐவர் வடிவேல், வடிவேலுக்கு இந்த படத்தில் ஆஸ்கார் அவருக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு செய்கையான கொடுத்துருக்காரு. சூப்பராக இருந்துச்சு படம் வந்து. பர்சனலி ஐம் இம்ப்ரெஸ் தட் ஒரு ஃபிலிம். கீர்த்தி சுரேஷுமே கரெக்டாக ஒரு ஹீரோயினை சும்மா கொடுக்காம ஹீரோயினுக்குமே வந்து கரெக்டாக ஒரு ப்ராப்பரான ஒரு ரெகனேஷன் கொடுத்து அவங்களுக்குமே வந்து நல்ல ஸ்க்ரீனில் வந்து ஸ்பேஸ் நிறையா கொடுத்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க இந்த படம். நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், உங்கள்கிட்ட சொல்லி படம் டைரக்ட் பண்ணணும் ஆசை. ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன், பாதிலே நிப்பாட்டிட்டேன் ஒரு சில காரணத்தினால. எனக்கும் வந்து ஃபேண்டிக் கதை இருக்குது, நிறைய ஆக்ஷன் கதைலாம் இருக்குது. பட் இந்த மாதிரி ஒரு சமூக நீதி கதை வந்து நானும் க்ரியேட் பண்ணுறேன். ஏன்னா அந்தளவுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆயிடுச்சு. அந்த சீனெலாம் வெறி வெறியாக இருக்குங்க. அந்த இவருக்கும் யார் வடிவேல் சாரும் உதயநேஸ்வரும் வந்து ஒன்றா பைக்கில் போகிறதுலாம் வேறு மாதிரி இருக்கும். அந்த ஒரு டேரக்டராக ஒரு டேரக்ட் பண்ணுவோம், ஒரு ஃபிலிம் டேரக்ட் பண்ணுவோம், அது கண்ணாட்டோட படம் பார்த்தீங்கன்னா இது அப்படி இருக்கும். இந்த சீன்லாமே எனக்கு தெரியும். அந்த இது நான் ஃபஸ்ட் நிறையா பாட்டு நான் இப்போ தான் இருக்கேன், எனக்கு தெரியும். அது செம்ம வேறு மாதிரி ஒரு சீன் அது. பட் வேறு மாதிரி இருக்கும் படம், வேறு மாதிரி பாட்டெல்லாம் ஏறமன் பிச்சு உதறிட்டே இருக்கேன். ஐயோ அந்த டைமிங்கில் பாட்டு வச்சு சொன்னாங்க நிறைய பேர் வந்து அந்த செகண்ட் ஹாஃபில் பாட்டு வந்து வந்து நிறையா இது பண்ணாயிடுச்சு, மெர்ஜா இதாக கொலைப்பிடிச்சுன்னு சொன்னாங்களே. ஆனால் பட் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. எனக்கு ஒன்றும் கொலைப்பட மாதிரி அதில் கரெக்டாக வந்து ராசாக்கன்லாம் வந்துச்சு. ராசாக்கன் பாட்டு எல்லாமே கரெக்டாக வந்துச்சு. சிக்கு புக்கு ரயில் வந்து இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இல்லை, நான் கவனிக்கலான்னு தெரில. அந்த பாட்டு மட்டும் தான் இல்லை, நான் அந்த பாட்டில் ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த இதுலேயே மாமன்ன படத்துலேயே. ஒரு சூப்பரான ஃபிலிம், கரெக்டாக வந்து இவ்வளோ நாள் இவ்வளோ கொடுத்த ஹைப்புக்கு செம்மையாக இருந்தேன். கண்டிப்பாக நீங்கள் போய் தியேட்டரில் போய் பார்க்கலாம். பக்ரீத் ரிலீஸாக இருந்துச்சு படம், நான் இப்போ தான் ரிவ்யூ பண்ணுறேன். சாரி, வேறு மாதிரி இருப்படம் கண்டிப்பாக போய் பாருங்கள். மாரி செல்வராஜ், மாரி செல்வராஜ், மாரி செல்வராஜ் அடுத்த படத்துக்கு நான் வெயிட்டிங். என்ன பண்ணலாம்னு தெரில, ஆனால் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அவ்வளோதான், ரொம்ப பிடிச்சிருக்காஸ். ஓகே கேஸ், என்னோடய கருத்து எல்லாமே சொல்லிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அவ்வளோதான், சப்ஸ்கிரைப் பண்ணால் நானும் கொஞ்சம் இது பண்ணுவேன். இந்த மாதிரி சவுண்ட்லாம் இல்லாமல் செம்மையாக எடுக்கலாம், நம்ம சூப்பராக எடுக்கலாம். சப்ஸ்கிரைப் அதுக்கெலாம் ஒரு கொடுப்பட வேறு போகிற கணக்கு எனக்கு கொடுப்பணும் இல்லை போல் இருக்குது. எப்படி யூஸ் போகிறது இல்லை எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் என்னோடய கடமைக்கு நான் பண்ணுவேன், பண்ணிகிட்டே இருப்பேன். நம்ம ட்ரீம் வந்து அச்சீவ் வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம், டாட்டா, பை டூ, சி யூ. கவுண்ட் இருங்கடா அடே பாய்ஸ்.